பார்க்கும்படியாய் அப்பா ஒரு சிறு கூட்டமாக எங்களை நீங்கள் கூட்டி சேர்த்திருக்கிறபடினால் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இது வேளையில் வந்து எங்களோடு அப்பா தேவனே உலாவ போகிற கிருபிகளுக்கு ஆய்கூட உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கத்தாவே. ஆம் கத்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய நாமத்தினால எங்கு இரண்டு அல்லது மூன்று பேர்கள் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இந்த வேளையில் நீங்கள் வந்திருக்கிறபடினால் நன்றி கத்தாவே. எங்களோடு இடைப்படுங்க கத்தாவே. அப்பா ஆராதனைகளில், அப்பா வார்த்தையின் பகுதிகளில், ஒவ்வொரு அப்பா பகுதிகளிலும் என் தேவனுடைய கரம் இருக்கட்டும். உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கத்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஓ வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு நீங்கள் கத்தாவே அப்பா அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தாவே உம்முடைய புதிய பலன் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. மீதியான எல்லா வேலையும் கரத்தில் எப்ப கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்ம இப்போ இங்க இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. வேதத்தில் அதிகமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் விசுவாசம். எப்பயுமே வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்டிங் விசுவாசம் வந்து நிறைய இடத்துல பேசிகிட்டே இருக்கும். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலே ரட்சிக்கும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசன்றது நம்ம எல்லாம் இருந்துட்டு அப்புறம் வந்து நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் என்கிட்ட இருக்குது அதனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது விசுவாசம் கிடையாது. எதுவுமே நம்மகிட்ட இல்லைனாலும் ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிறது தான் விசுவாசம். ஆமேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை ஒரு விசுவாசத்தோடு உற்சாகமாய் இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என் கத்த செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கத்த செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து, என்னை சுற்றி உள்ள கண்கள் பார்த்து.
என்றபோது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்தபோது திடன்கொள் என்றாரே. நான் முடியாதென்றபோது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்தபோது திடன்கொள் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், நான் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்கையாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். வெற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால் நான் மதிருவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடினீங்க இந்த வேளையில? ஹாலலூயா. ஆமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹாலலூயா. ஆமேன். அப்படியே ஒரு ஜெப சிந்தையோடு எல்லோரும் எழுந்து நின்று, உற்சாகமாய் முடிந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி, அப்பா என்னுடைய தேவைகள் அநேகமாக இருப்பினும் என் தேவன் நீங்கள் எங்கள் தேவையை விட போதுமானவராக இருக்கிறீர். ஆமேன். எல்ஷடாய் தேவன், நீர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறீர் என்று இந்த வேளையில் நம்ம அறிக்கை செய்து ஒரு விசுவாசத்தோடு, ஹாலலூயா, ஒரு சந்தோஷத்தோடு எல்லோரும் ஜெப சிந்தையில் எல்லோரும் கண்களை மூடி, ஹாலலூயா, இருதயத்தை அவருக்கு நேராக ஊற்றலாமா? ஹாலலூயா, ஹாலலூயா. Oh, hallelujah, hallelujah. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவ நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் சிரிப்பவ நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவ நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவ நீரல்லோ. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி ஒரு துணையில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் என்னோடு இருப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை,
காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாம்பா, நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதரின் தூஷணை மனமணிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு ராவிகள் எனக்கு இல்லை. மனிதரின் தூஷணை மனமணிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒரு போதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒரு போதும் கலக்கமில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாம்பா, நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் தேவைகள் ஆயிரம் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள்ளிருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் இருக்க. தேவையை பார்க்கிலும் பெரியவ நீர் அல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவ நீர் அல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவ நீர் அல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவ நீர் அல்லோ. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒரு போது கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு அறிக்கை சொல்லலாமா? நாவுகள் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒரு போது கலக்கமில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. அப்பா நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாம்பா, நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லையோ. ஹல்லேலூயா. எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாச அறிக்கை செய்யலாம் அந்த வேளையில. நீங்க தான்ப்பா என்னுடைய ஒரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஓ, இந்த உலகத்துல அநேக பேர் இருந்தாலும் ஓ என் பட்சத்துல இருக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா. ஓ நீங்க மட்டும்தான்ப்பா. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா அந்த வேளையில? ஹல்லேலூயா. ஓ நம்மத்தில் இருக்கிறார் இந்த வேளையில. ஓ என் மகனே, என் மகளே, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. நம்ம அவருக்காக சொல்லலாமாப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. ஓ நீங்க மட்டும்தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை விட்டு நான் எங்கப்பா போவேன்? ஓ உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? ஓ பாதாளத்தில் ஓடினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஓ தேவனே, நீங்கள் எப்போது என் கூடவே இருக்கிறீங்க என்று. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ அவரை ஸ்தோத்தரிக்கலாமா கொஞ்ச நேரம்? அவரை ஸ்தோத்தரிங்க எல்லோரும். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளில் பிரியப்படுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லலாமா கொஞ்ச நேரம்? ஓ ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு தாவே. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு தாவே. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடினால நன்றி கர்த்தாவே. நீர் வாருங்கப்பா எங்கள் மத்தியில. நீர் வந்தா எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீங்குமே. நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமே கர்த்தாவே. ஓ தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையில கூட கர்த்தாவே நீங்க எங்கள் மத்தியில வாருங்க கர்த்தாவே. நீங்க எங்கள் மத்தியில வாருங்க கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஸ்தோத்திரமானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நிறைவான ஆவியானவரே ஓ ஹல்லேலூயா நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீ வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே வனாந்திர வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நிறைவே நீ வாருமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நீ வாருமே ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என் நேசுவே உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே புகழ் என் நேசுவே ஒருவருக்கே பூகாளும் மேன்மையும்
ஞங்களை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா. அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் சென்று சுகமாயிருப்பார். The name of the Lord is a strong tower. The righteous shall run into it and be saved. Oh, hallelujah. Ella thudiyum ella ganathirkum stotrathirkum magimaikkum aishwaryathirkum paathirare umakke thudi umakke ganam umakke உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே. உலகத்திலேயே இனிமையான நாமம் இயேசு என்கிறதான் நாமம், மேலான நாமம், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா கால்களும் இடங்கும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். Thank you Jesus. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. நல்ல ஒரு ஆராதனை நேரம் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய காணிக்கை எடுக்கப்படும். ஹல்லேலூயா. உற்சாகமாக கர்த்தருக்குள்ளாக நம்ம களி கூற போகிறோம். ஒரு நல்ல ஆராதனைக்கு பிறகு தேவ வசனத்துக்கு முன்பதாக மீண்டுமாக ஆண்டவருக்குள்ளாக ஒரு அறிக்கையை செய்து நம்ம கடந்து போகலாம். தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காக்கின்ற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ உற்சாகமாக நல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதிக்கலாம். தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே. பாதையெங்கும் கூடலிருந்து குறைவின்றி காப்பவரே, என் பாதையெங்கும் கூடலிருந்து குறைவின்றி காப்பவரே. நன்றி உதவிகள் செய்தி நன்றி ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி ஏலசேருக்கு நன்றி உதவிகள் செய்தி நன்றி ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி. நீவி போசித்து போல மறந்து ஒதுக்கப்பட்டேனா, நீவி போசித்து போல மறந்து ஒதுக்கப்பட்டேனா, ராஜாக்களின் பண்டிலே உட்கார அழைத்து வந்தேன், உட்கார அழைத்து வந்தேன். சேருக்கு நன்றி உதவிகள் செய்தி நன்றி ஏலசே அனுதினம் சொல்வே நன்றி ஏலசேருக்கு நன்றி உதவிகள் செய்தி நன்றி ஏலசே ஏலசே அனுதினம்
பிரைஸ் தி லார்ட் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த ராத்திரி வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய ஜனமாய் ஆண்டவரே நாங்கள் கூடி வரும்படியாக உம்மை ஏகோபித்து உம்மை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக ஆவியில் ஒருமனப்படும்படியாக ஆவியானுடைய அசைவாடுதலை உணரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட இடைப்படுவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் செலுத்தின காணிக்கையை கர்த்தர் புரிவிதமாய் ஆசீர்வதித்து அதனுடைய நீதியின் பலனை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் பாஸ்டர் ஜாஷ்வா கர்த்தரை வாதை கொண்டு வருவார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆமென் இதை போட்டிருக்கேன் நான் படிக்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே நாங்கள் மிகவும் கொரோனா என்ற நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டோம் இதற்கு முன்பாக என்னை தாம்பரம் மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது பாஸ்டர் அம்மா எனக்காக ஜெபித்தார்கள் அதன் பிறகு எனக்கு ஸ்கேன் எடுத்தார்கள் உடனே நீங்கள் கிண்டி மருத்துவமனைக்கு போங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது என் பக்கத்திலேயே காலை பாஸ்தரும் அசிதாவும் கூட இருந்தார்கள் எனக்காக மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் ஜாஷ்வா ஜோ அவர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் நீங்கள் அனைவரும் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்தீர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம் நான் வாசித்தது என்னது இப்போ சாட்சி கை தட்டலாம்ல ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸோ இந்த சாட்சியை யார் எழுதி கொடுத்தா ஆமாம் ஆமென் ஹல்லேலூயா கெஷியா கஸ்தூரி சிஸ்டர் அவர்கள் எழுதி கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் எனக்கு கடந்தும் வந்திருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சந்தோஷமான விஷயம் ஆமென் அவர்களுடைய கணவன் ஆமென் பிரதர் ராமன் அவர்கள் நம்பத்தியில் கடந்து வந்திருக்கிறார்கள் நல்லா பலமா ஆமென் கொரோனா போனதுக்கோ இல்லை ஆமென் அருமையான சகோதரன் நம்மத்தியில் கடந்து வந்தபடியால் ஆமென் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கே நம்ம என்ன பண்ணுவோம் மகிமையை செலுத்துவோம் 80 வயதுக்கு மேலே இருக்கிற ஐயா அவர்கள் ஆமென் அருமையான சிஸ்டர்களுக்கும் 75 வயதுக்கு மேலே ஆகுது ஆமென் இருந்தாலும் ரெண்டு பேரும் கொரோனாவிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க சமீப காலத்தில் நிறைய வயதானவர்கள் ஆமென் ஹல்லேலூயா அதில் எங்கள் அம்மாவை சேர்த்துக்கலாமான்னு தெரியல நான் கேள்விப்பட்டு வருகின்றேன் அப்படியே மரண படுக்கையிலிருந்து சமீபத்தில் பாஸ்டர் சாம் படப்பை அவருடைய தகப்பனார் 80 வயது மேலே மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை அவர் இறந்து போயிட்டார் நினச்சிட்டாங்க அவர் காதில் எறும்பு போயிட்டு இருந்தாங்க காலை எழிஞ்சு பார்க்கும்போது ஆமென் செத்து போயிட்டாருன்னு எஸ்ஆர்எம்ல கொண்டு போய் போய் பேச்சு மூச்சே இல்லாமல் ஐசியூலே இருந்தார் வென்டிலேட்டரில் இருந்தார் 2 வாரம் 3வது வாரம் ஆமென் நடக்க வச்சு வீட்டு கூட்டின்னு வராங்க ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன பண்ணுறாரு செய்து கொண்டு இருக்கின்றார் ஆமென் ஹல்லேலூயா இந்த நாளும் தியானத்துக்காக 1 சாமுவேல் 18 அதிகாரம் எனக்கு எப்பவும் வசனம் வாசித்து உதவுகிற அருமையான சகோதரனைக்கு காணவில்லை ஆமென் ஜூலியா இருக்கிறாங்க வெரி குட் 1 சாமுவேல் 18 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 11 வசனம் வரை வாசித்து உதவும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்து எரிச்சலடைந்த தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அன்னால் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான் ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான் பரிசுத்தமில்ல நல்ல தெய்வமே ஆமாண்டவரே உங்களுடைய வார்த்தை நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க
ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தை ஆமாண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் மத்தியிலே உள்ளாவதாக எங்கள் மத்தியிலே அசைவாடுவதாக எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதாக இயேசு நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி ஆமென் ஆண்டவர் கூட பொல்லாத ஆவி அனுப்புறாரு இல்ல ஆமென் அது அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நல்ல விஷயமான்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல உடனே சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னானா பொல்லாத ஆவி வந்த பிறகு ஆமென் ஹல்லேலூயா நல்லா கவனிச்சுக்கோங்க தீர்க்க தரிசனம் கேட்கிறவர்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் பொல்லாத ஆவி என்ன பண்ண முடியும் பொல்லாத தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் ஆமென் ஹல்லேலூயா முதலாவது எனக்கு கண்ணு தெரியாது அதனால தான் நான் பைபிள் எதுவுமே கொண்டு வரதில்லை கொண்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏமா கண்ணு தெரியாது சில சமயத்தில் நான் பிரிண்ட் அவுட் கொண்டு வருவேன் 12-13 ஃபாண்ட் சைஸில் பெருசாக போட்டு கொண்டு வரேன் அப்போ தான் எனக்கு கண்ணு தெரியும் ஏமேன் ஹல்லேலூயா இல்லைன்னா நான் என்ன தெரியுது கண்ணு தெரியாது ஒருவேளை எவ்வளோ நாள் இவர் பார்க்காமே பிரசங்கம் போனால் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஆமேன் ஹல்லேலூயா இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் காரணம் தெரியாமே நம்மளே ஒன்று புரிஞ்சுக்கிறது ஏமேன் ஹல்லேலூயா ஆமாம் ஓகே ஆகல் இந்த ஊழியத்தில் உதவி செய்கிற எல்லாருக்கும் வார்த்தை ஊழியத்தில் உதவி செய்கிற எல்லாருக்கும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா ஓ வேதத்தில் வாசிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்ரி வேர்ட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட் ஆமென் நம்மளுடைய கரங்களிலே இன்னைக்கு வைத்திருக்கிற இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் அவரே அனுப்பினாராம் ஆமென் அவரே எழுதி வைத்தாராம் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா மகிமையும் அந்த வார்த்தை நம்ம கையில் இல்லைனா அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த வேதத்தை இன்னைக்கு தமிழ் மொழியில் மொழி பெயர்த்து கொடுத்த உயிரை பணையம் வைத்து மொழி பெயர்த்து கொடுத்த சீகன் பால் என்ற மிஷினரிக்கும் அநேக மிஷினரி ஓல்ட் டெஸ்டமென்ட் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க நம்மளுடைய நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக வாங்கி படிக்கிறோம்ல பைபிள ஏமேன் எவ்வளவு பேர் உயிரை கொடுத்துருக்காங்க தெரியுமா இந்த வேதத்தை உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுக்கறதுக்கு இந்த வார்த்தை என் கையிலையும் உன் கையிலையும் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் தங்கள் உயிரை பணையும் வைத்து ஏமேன் ஹல்லேலூயா அந்த பரிசுத்தவான்களுக்காக அந்த மிஷினரிகளுக்காக ஒரு முறை கரங்களை தட்டி ஏமேன் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா அவங்க எங்கே இருந்தாலும் ஏமேன் அவங்களுடைய சந்ததி எங்கே இருந்தாலும் ஏமேன் அவங்க கண்டிப்பாக அவங்க சந்ததி இந்த பூமியில் இருப்பாங்க தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் டீ ஒரே நிமிஷம் அதை கட் பண்ண முடியுமா ரெக்கார்டிங்க ரைட் ஸோ ஆல் ரைட் எத்தனை பேர் ஆமென் இன்னைக்கு நான் கடந்த வாரம் கொடுத்த செய்தியவே இன்றைக்கும் நான் தொடர்ந்து தொடர்ச்சியாக கொடுத்தேன்னா விரும்புவீங்க ஆமென் ஹல்லேலூயா அவ்வளோ பேர் தானே நீங்கள் விரும்பலைனாலும் சரி விரும்பினாலும் சரி ஆமென் ஹல்லேலூயா நான் அதை தான் கொடுப்பேன் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஸோ கடந்த வாரத்தில் ஆமென் செய்தியின் தலைப்பு ஆமென் அந்த தலைப்பு யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா ஆமென் என்னுடைய ஆறுதலுக்காகச்சும் சொல்லுங்களேன் நானாச்சும் ஹிடன் கிரேட்னஸ் ஆமேன் மறைத்து வைக்கப்பட்ட மகத்துவம் ஆமேன் ஹல்லேலூயா இந்த வார செய்திக்குள்ளாக நம்ம போவதற்கு முன்பாக கடந்த வார செய்தியை உங்களுக்காக நான் ரீகேப் பண்ணி இது அப்படியே இருக்கட்டும் மாற்ற வேணாம் ஓகே ரீகேப் பண்ணிட்டு அதனுடைய கதை சுருக்கத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டு இந்த வார செய்திக்குள்ளாக நாம் என்ன பண்ணுவோம் கடந்து செல்வோம் ஆமேன் ஏற்கனவே நம்ம கேட்டது போல ஹிடன் கிரேட்னஸ் மறைத்து வைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மகத்துவம் ஆமேன் இந்த தலைப்புக்கு ஆதாரமாக ஆமென் 1 சாமுவேல் 8 நம்ம தியானித்தோம் கரெக்டில் காணப்படாத அவயங்கள் எப்படி காணப்படுகிற அவயங்களை ஆளுகை செய்கிறதோ அப்படியே ஆமென் சபையாகிய சரீரமும் அல்லது ஆமென் சபையாய் இருக்கிற காணப்படுகிற இந்த சரீரத்தை காணப்படாத கிறிஸ்து ஆகிய தலை என்ன பண்ணுறாரு ஆளுகை செய்கின்றார் நாம வாசிக்கிறோம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:29 நாம அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் நாம அவருக்குள் அசைகிறோம் நாம அவருக்குள் என்ன பண்றோம் இருக்கிறோம் அப்படி நம்ம வாசிக்கிறோம் ஆமென் நம்மளை இயக்குகிறது நம்மளை அசைக்க வைக்கிறது ஆமென் எல்லாமே யாரு அந்த தலை யாரு தலை ஆமென் நமக்கு தலை யாரு இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையே அவர் தான் ஆமென் ஹல்லேலூயா ஆனால் தலை என்றால் வெறும் தலையில தலைக்குள்ள என்ன இருக்கு மூளை இதுதான் என்ன பண்ணுது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது இதை நம்மளை ஆளுகை செய்யுது ஆமென் ஹல்லேலூயா நம்மளால் அந்த மூளை என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது இப்போ சபைக்கு மூளை யாரு கிறிஸ்து ஆமென் அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு ஓமை சொல்லும் போது புத்தி இருக்கிறவன் கண்மலை மேலே வீடு கட்டினான் புத்தி இல்லாதவன் எது மேலே வீடு கட்டினா மணல் மேலே கட்டினான் புத்தி உள்ள கன்னிஸ்திரீகள் என்ன பண்ணாங்க கன்னிகை ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க ஆமாம் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்ணாங்க
என்னை எடுத்துட்டு போறப்ப புத்தி புத்தி இல்ல புத்தி புத்தி இல்ல யாருக்குன்னா மூளை இல்லைன்னா நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் அவங்கள என்னன்னு சொல்லுவோம் லூசுன்னு சொல்லுவோம் ஏசப்பா அப்படி ஒரு மாதிரி கொச்சையா அப்படியே வெளிப்படையா சொல்லாம ரொம்ப டீசெண்டா சட்டிலா சொல்றாரு புத்தி இருக்கிறவன் லூசு பையன் ஹலோலியா அறிவு இருக்கிறவன் அப்படின்ட்டு சொல் அமேன் அப்படி நம்மளோட லாங்குவேஜில் பேசாம ரொம்ப அழகா சொல்றாரு புத்தி இல்லாதவன் புத்தி இருக்கிறவன் புத்தி இருக்கிறவன் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாரு ஸோ காணப்படாத வைகள் காணப்படுகிற வைகள் என்ன பண்ணுதான் ஆண்டு கொள்கிறது த அன்சீன் இஸ் ரூலிங் த சீன் ஆமென் ஹல்லேலூயா தொடர்ந்து என்ன பண்ணோம் ஒன்று சாமுவேல் 8 அதிகாரத்தில் சில காரியங்களே பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு முதலாவது குறிப்பாக ஆமென் சம்டைம்ஸ் வென் வி ஆஸ்க் த லார்ட் வி ரிஜெக்ட் த லார்ட் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 1 அதிகாரத்தில் நம்ம வாசிப்போமே என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் ஆமென் நல்லா கவனிங்க ஆமென் ஹல்லேலூயா நமக்கு ஒரு காரியம் கர்த்தரிடத்தில் வேண்டும் என்றால் அல்லது நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம் என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் கரெக்ட் இல்லை அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்க தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் சாமுவேல் மூலமாக கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் கர்த்தர் என்ன நினைச்சார் அது அந்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்க என்ன என்ன பண்ணிட்டாங்க தள்ளி விட்டுட்டாங்க ஆமென் அதுதான் நான் சொன்ன சில வேளைகளில் நாம் ஜபத்தில் எதை கேட்கிறோமோ எதுக்காக நம்ம ஜபிக்கிறோமோ எதுக்காக விண்ணப்பம் செய்கிறோமோ அது கர்த்தரை அவருடைய ஸ்தானத்திலிருந்து என்ன பண்ணோம் தள்ளி விட்டுறோம் ஆமென் ஹல்லேலூயா இரண்டாவது ஆமென் ஆதியாகமம் 17:5 ஆதியாகமம் 35:11 ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கிறார் உன்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உங்க சந்ததியிலிருந்து ராஜாக்கள் எழும்புவார்கள் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கிறார் இப்போ 1 Samuel 8 வந்தா இதே ஜனங்கள் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் அவங்களோட முற்பிதாக்கள் கொடுத்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலாம் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்க அப்படின்றாங்க ஆமென் ஹல்லேலூயா சில நேரத்தில் வாக்குத்தத்தங்களை அடிப்படையாக வைத்து நம்ம ஜபித்தாலும் வாக்குத்தத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் ஜபிப்போமே என்றால் ஆமென் அது ஒரு தவறான காரியம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் வாக்குத்தத்தம் இருக்குதான் ஆமென் ஹல்லேலூயா அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் தான் சொன்னார் உன் சந்ததியிலும் ராஜா வருவாங்க உன் சந்ததியிலும் ராஜா எழும்புவாங்க எல்லாமே சொன்னார் ஆனால் அதை வச்சு தானே ஜெபிக்கிறாங்க அவங்க ஆமேன் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு அவங்க என்ன தள்ளி விட்டாங்கன்றாரு நல்லா கவனிச்சுக்கோங்க என்கிட்ட வார்த்தை இருக்குது என்கிட்ட வாக்குத்தத்தம் இருக்குது கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் இருக்குது ஆமேன் நல்லா கவனிங்க ராஜாக்கள் தோன்றுவார்கள் தான் சொன்னார் எந்த ராஜான்னு சொன்னார் அவர் ஆமேன் ஏன்னா இஸ்மேவேலுடைய சந்ததிலையும் ராஜாக்கள் எழும்புனாங்க ஏசா சந்ததிலையும் ராஜாக்கள் எழும்புறாங்க ஏதோமிய ராஜாக்கள் வந்தாங்க ஆமென் அவர் அவங்கள குறித்து சொன்னாரா சவுல் ராஜாவை குறித்து சொன்னாரா தாவீது ராஜாவை குறித்து சொன்னாரா அல்ல தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னாரான்றது நமக்கு தெரியாது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது டு நாட் இன்டர்பிரிட்டேஷன் பிலாங் டு காட் ஆமென் அர்த்தம் புரியாமையே நம்ம என்ன பண்றோம் வார்த்தையை வாசிச்சு இது எனக்கு சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லி நம்ம மாறி மாறி நம்ம இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம் சொல்லுதல் யாருக்கு உரியது கர்த்தருக்கு உரியது மூன்றாவது குறிப்பாக நம்ம பார்த்தோம் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஆமென் எங்களுக்கு ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் அவர்கள் கேட்ட ராஜா அவர்களுக்கு தேவையில்லை ஆமென் ஹல்லேலூயா அது அவங்களுக்கு தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு அது வேண்டும் ஆமென் ஆகையால் ஆமென் மூன்றாவது குறிப்பாக wants versus needs ஆமென் தேவை மற்றும் வேண்டும் ஆமென் நான் கொச்சையா சொன்னா வேணும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவைக்காக ஜெபிக்க மாட்டோம் எனக்கு அது வேண்டும் Amen. We pray for our wants. Amen. Hallelujah. But God is expecting that we pray for our needs. Amen. இது எனக்கு தேவை. அதனால மத்தேயு சுவிசேஷம் 6 வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காரா? அறிந்திருக்கிறார் நல்லா கவலைப்படாதன்றார். நல்லா கவனிங்க இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா இவை தமிழில் இவைகள்லாம் வேண்டிய இவைகள் எழுதியிருக்கு. இங்கிலீஷில் வாசிங்கன்னா ஃபார் த ஃபாதர் நோஸ் தட் யூ நீட் ஆல் திஸ் தட் யூ நீட் ஆமென் அந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைங்க ஆமென் நீடுக்கும் வாண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு ஆமென் அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணுன்றாங்க எதுக்கியா ராஜா வேணும் உங்களுக்கு ஆமென் எவ்வளவு நாள் உங்களை நடத்தி வந்தது தீர்க்கதரிசிகள் தலைவர்கள் நியாயாதிபதிகள் இப்போ ராஜா என்ன வித்தியாசமாக செஞ்சிட போகிறாரு அவங்க செய்யாததை இவங்களும் நியாயம் விசாரிச்சாங்க ராஜாவும் நியாயம் விசாரிப்பார் ஆமென் ஹல்லேலூயா தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதியும் யுத்தத்துக்கு போவாங்க ராஜாவும் யுத்தத்துக்கு போவார்
எல்லாமே இவர் செய்யறது இவங்க செய்வார். இன்னும் கேட்கப்போனா தீர்க்கதரிசன நியாயாதிபதிகளும் துட்டு வாங்காமே எல்லாமே செஞ்சாங்க, இலவசமாக செஞ்சு கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனம் ஒரு ரூபாய் எதிர்பார்க்கல, ஒரு காணிக்கை எதிர்பார்க்கல. ஆமென். அவங்க பாட்டு அவங்க அழைப்புக்கு உண்மையாக இருந்தா பண்ணாங்க, ஜனங்களுக்கு சேவை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போ எனக்கு ராஜா வேணும், ராஜா ஆமென் வந்தார்னா இவங்களுக்கு தான் சும ஜாஸ்தி. ஏன்னா வரி கட்டணும், ஆமென் தங்களுடைய சொத்துல ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்கணும், தங்களுடைய ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அவன் வீட்டில் வேலை செய்யறதுக்கு அனுப்பணும், ரதத்துக்கு மேலே ஓடுறதுக்கு அனுப்பணும். எவ்வளோ இருந்தும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? அதே அதிகாரத்தில் 5-ஆம் வசனத்தை 20-ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால், நாங்கள் மற்ற தேசங்களைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆமென். நிறைய நேரம் வி வாண்ட் டு பி லைக் அதர்ஸ். ஆமென். நம்ம மற்றவங்களை போல இருக்கணும், மற்றவங்களை போல நம்மளை காமிச்சிக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷரில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமென். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். ஆமென். சாமுவேல் சொல்கிறாரு, ஏயா ராஜா வந்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு வேணுமா? ஜனங்களை பார்த்து கேட்குறாரு. பிலாத்து பார்த்து கேட்குறான் ஜனங்களை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாவம் செய்யாத இந்த மனுஷனை நான் சிலுவையில் அறையட்டுமா? அறையுங்க. ஆமென். தண்ணி எடுத்துன வாப்பா, கையை கழுவிட்டு இந்த பாவம் என் மேலே உழவானா அப்படின்றார். அப்போ ஜனங்க சொல்கிறாங்க, எங்கள் மேலேயும் என் பிள்ளை மேலேயும். அதே மாதிரி தான் சாமுவேல்கிட்ட சொன்னாங்க, 1 சாமுவேல் 8-ஆம் அதிகாரத்தில், பரவாயில்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ராஜாவில் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நாங்களும் மற்ற தேசங்களை போல இருக்கணும், நாங்கள் மற்றவங்களை போல எங்களை காம்பிச்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ப்ரெஷர்லேயே வாழ்ந்து வந்தாங்க. நான் நிறைய நேரம் நமக்கு தெரியாது, நம்ம எதை விரும்பி கேட்குறோமோ ஆண்டவர் இடத்துல, எதை வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறோமோ, ஆமென், அந்த காரியம் அதை பார்க்கிலும் ஒரு மேன்மையான காரியம் தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம கவனிச்சோம். இஸ்ரவேல் தேசம் அவர்கள் மத்தியிலே அவர்கள் நடுவிலே அசைவாடி உலாவி வந்த ஆமென் கர்த்தராகிய ராஜாவை மறந்து விட்டு, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை மறந்து விட்டு, எங்களுக்கு ஒரு ஒரு மனுஷ ராஜா. ஆமென். வி வாண்ட் அ ஹியூமன் கிங், வி டோன்ட் வாண்ட் அ டிவைன் கிங், வி வாண்டட் அ ஹியூமன் கிங். ஆமென். ஒரு மாம்சத்தில் ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று அவர்லாம் பண்ணாங்க, கேட்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருப்பவர், உங்களுக்குள்ளே இருப்பவர், இஸ்ரவேல் நடுவில் இருப்பவர், இஸ்ரவேல் மத்தியில் இருப்பவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மகத்துவம் எங்கே இருக்கு? எனக்குள்ளே இருக்கு, எனக்குள்ளே இருக்கு. ஆமென். கிரேட்னஸ் லிவ்ஸ் ஆன் தி இன்சைட் ஆஃப் மீ. மகத்துவம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது? நீ தேடுற மகத்துவம், நீ தேடுற அந்த கிரேட்னஸ், இட் இஸ் லிவிங் ஆன் இன்சைட் ஆஃப் யூ. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருப்பவர், உனக்குள்ள இருப்பவர். ஆமென். மறைத்து வைக்கப்பட்ட மகத்துவம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் அந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதே இல்லை, அறிந்து கொள்வதே இல்லை. ஆமென். கிரேட்னஸ் லிவ்ஸ் ஆன் தி இன்சைட். ஆமென். பட் தி லைக்னஸ் ஆஃப் தி கிரேட்னஸ் இஸ் வாட் பீப்புள் வில் சீ. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:26 ஆதாரமாக வைத்து தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஹி கிரியேட்டட் தம் இன் தேர் இன் ஹிஸ் இமேஜ் அண்ட் லைக்னஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கிரேட்னஸ் உள்ளே இருக்கு, வெளியில் என்ன இருக்கு? லைக்னஸ் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ளே இருக்கு, சாயல் எங்கே இருக்கு? வெளியில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Hidden greatness. மறைத்து வைக்கப்பட்ட மகத்துவம். Amen. Hallelujah. இப்போ நமக்கு ஒரு காரியம் வேண்டும். Amen. Hallelujah. அல்லது நாம் விண்ணப்பம், நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? என்ன பண்ணுவோம்? உபவாசம் பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவோம்? ஜபம் பண்ணுவோம். Amen. Hallelujah. அப்போ 1 சாமுவேல் 8:ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் சாமுவேல் இடத்துல வந்து, கர்த்தரிடத்தில் நீங்கள் போய் எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னு விண்ணப்பம் செய்யுங்கன்னு கேட்கும் போது அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? ஜபம். அப்போ வேண்டுதல். ஆமென். ஜபம். நம்ம வேண்டுதல் என்ன வேணா சொல்லிக்கலாம், அது பேர் என்னது? ஜபம். ஆமென். இப்போ 1 சாமுவேல் 8:ல எப்பெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்களோ அதை ஒரு ஜெபம் என்று நினைத்து வாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்ரா
கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அது மட்டும் ஜெபம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நெகேமியா கர்த்தரை நோக்கி, அது மட்டும் நம்ம ஜெபம் பேட்டர்ன் வச்சுப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே ஜெபித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஜெபம் பேட்டர்ன். இல்லை இல்லை, நல்லா கவனிங்க. நிறைய செய்தி எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஆனால் யாரும் எப்படி ஜெபம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆமென். அதுக்கு நீங்கள் 1 சாமுவேல் 8 அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா, எப்படி ஒருவன் ஜெபம் செய்யக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பிகாஸ் வி டு நாட் டீச் எனிபடி ஹவ் வி டு நாட் டூ எனி திங். 10 கட்டளையில் பார்த்தீங்கன்னா, பாதிக்கு மேற்பட்ட கட்டளை டூ நாட் தான் வரும். ஆமென். எப்படி செய்யணும்லாம் நமக்கு தெரியும், எப்படி செய்யக்கூடாதுன்னு தான் நான் பண்ணதே நமக்கு தெரியுது இல்லை. ஆமென். இப்போ 1 சாமுவேல் 8 அதிகாரத்தில் எப்படி ஜபம் செய்யக்கூடாது. இருப்பினும் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு பதிலை கொடுத்தார். யார் அந்த பதில்? யாரு? சவுல் ராஜா. இவங்க இந்த 8 அதிகாரத்தில் கர்த்தரை நோக்கி கேட்ட இந்த விண்ணப்பத்திற்கு தேவன் கொடுத்த அந்த பதிலுக்கு பேர் தான் என்னது? சவுல் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. இவங்களுடைய ஜபத்தின் விளைவு, இவங்க ஜபத்தின் பதில், இவங்க ஜபத்துக்கு விடை தான் யாரு? சவுல் ராஜா. ஆமென். நீங்க சவுலை பார்க்கும் போதெல்லாம் எப்படி தெரியுமா பார்க்கணும்? ஆமென். இவங்க ஜபத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதில். அவர் கர்த்தர் கொடுத்த பதில் ஜபத்துக்கு மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க. ஜனங்க அடம் பிடிச்சாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? அடம் பிடிச்சாங்க. பிடிவாதம், வானப்பா ராஜா உங்களுக்கு பாரமா ஆயிடுவான்பா அந்த ராஜா. ஏமே, நீங்க நினைக்கிற மாதிரியே அவன் உங்களுக்கு உதவி செய்வத பார்க்கலாம், உங்களுக்கு அவன் உபத்திரவமா தான் இருப்பான் ராஜா. சாமுவேல் ஆண்டவரோ வான் பண்றாங்க, எச்சரிக்கை பண்றாங்க 8 அதிகாரத்தில். இருப்பினும் ஜனங்கள் என்ன பண்றாங்க? பிடிவாதமாக. ஏமே, இப்ப சவுல் யாரு? அவர்கள் பிடிவாதமாய் வேண்டி கொண்டு பெற்று கொண்ட ஒரு மனுஷன் தான் யாரு? சவுல். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் யாரு? ஜெபத்தினுடைய பதில். சவுல் யாரு? அவங்க அடம் பண்ணி பிடிவாதமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தான் யாரு? சவுல். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கு, ஜனங்க பிடிவாதம் பண்ணி தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள். அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காரியம் என்னென்னால், யாருன்னா வாசிங்க, யாத்திராகமம் 16 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக்கலாம். அப்புறம் நான் வசனம் என்னன்னு சொல்கிறேன். யாத்திராகமம் 16 அதிகாரத்துக்கு நம்மளுடைய வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். இந்த 16 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்துலையும் ஆரோன் இடத்துலையும் போயிட்டு, ஆமென், நாங்கள் எகிப்திலே செத்து போயிருக்கலாம், எகிப்திலே கர்த்தருடைய கரத்திலேயே செத்து போயிருக்கலாம் நாங்கள். ஆமென், என்னெல்லாம் சொல்கிறான் பாரு. ஆமென், போய் என்ன பண்ணுறான்? மோசிக்கிட்டே ஆரன்கிட்டையும் முறுமுறுக்கிறதே நம்ம பார்க்குறோம். போய் சொல்கிறான், இன்னாயா கூட்டுன்னு வந்து இந்த வனாந்திரத்தில் விட்டுட்டேன், கல்லறை கூட கிடையாது, செத்து போனான். ஏமேன், ஹலோலியா. பாட்டு பாடுறது கூட எவனும் கிடையாதுங்க, நான் செத்து போயிட்டேன்னா. இந்த மாதிரி வனாந்திரத்தை கூட்டு வந்துட்டேன். ஏமேன், ஹலோலியா. நான் மட்டும் எகிப்தில் இருந்தேனா எப்படி சாப்பிட்ருப்பேன் தெரியுமா? நினைச்சா ஸ்விக்கிஸில் ஆர்டர் பண்ணியிருப்பேன், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருப்பேன், ஊபர் ஈட்ஸில் ஆர்டர் பண்ணியிருப்பேன், டாமினோஸ் பீஸா ஆர்டர் பண்ணியிருப்பேன், கேஎஃப்சி ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஏமேன், ஹாட் விங் சாப்பிட்ருப்பேன், கோல்டு விங் சாப்பிட்ருப்பேன். ஏமேன், ஹல்லேலூயா. கார்லிக் பிரெட் சாப்பிட்ருப்பேன், சொன்னாங்களா இல்லையா? பூண்டு வேணும்னு சொல்லிட்டு அனியன் ரிங்ஸ் சாப்பிட்ருப்பேன், வெங்காயம் வேணும்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. இதெல்லாம் சாப்பிட்ருப்பேன். ஏமேன், இந்த ஜனங்களுக்கு சுத்தம் அறிவே கிடையாது, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, எகிப்தில் என்ன தான் வேதனைப்பட்டாலும் பார்வன் அவர்களை வச்சு செஞ்சாலும் ஜனங்களுக்கு அவன் போடுற அந்த பிச்சர் சேலரி இருக்குது பாருங்கள், ஆமேன், அது வந்து அவ்வளோ ஒரு மகிமை அவங்களுக்கு. ஆமேன், நான் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு மேலே கார்பரேட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன். ஆமேன், ஆண்டு கிருபையால், ஆமேன், நான் நல்லா ஒரு உயரமான பதவியிலையும் இருந்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. இருப்பினும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன எப்படி வச்சு செய்கிறாங்கன்ட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. ஆஃபீஸில் இது வெளியே வரும்போது அந்த லேண்ட்யார்டை மாட்டிக்கிட்டு, லேண்ட்யார்ட்னா என்ன தெரியுமா? நம்ம டேகு டேக்னு சொல்லுவோம், ஒரு ஐடி கார்டு தொங்கிட்டு இருக்கு தருமா, அது பேர் டேகு கிடையாது, ஒரு நல்ல வார்த்தை நீ கற்றுக்கோங்க இங்கிலீஷில், லேண்ட்யார்ட் அது பேர். ஓகே, அந்த லேண்ட்யார்டை மாட்டிக்கிட்டு HSBC எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அதுவும் ஹெச் சொல்ல மாட்டோம், HSBC. ஏன்னா பொதுவாகவே இங்கிலீஷில் ஹெச் சொல்லக்கூடாது, ஹெச் அப்படின்னு சொல்லுவோம், ஹெச் சொல்லணும், ஹெச் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட், டீச்சர் அம்மா இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். ஓகே, HSBC. ஆமென், ஹல்லேலூயா. வெளியே வந்து பண்ணுற பந்தா இருக்குதே. ஆமென், HSBC. அண்ணன் கார்ல வருவாரு. ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கறது ட்ரெஸ் எல்லாம் பிராண்டட் தான் போடுவாரு. ஆமென், பார்க்க பெருமையா இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கேளுங்க, கார்பரேட் நிறுவனங்களை ஒர்க் பண்ற செல்வங்களை பார்த்து சபை முடிஞ்ச பாருங்க, கேளுங்க எப்படி பதில் இருக்கு, வேலை இருந்ததுன்னு கேட்டு பாருங்களேன், வச்சு செய்வாங்க. ஆமென், அதுக்கப்புறம் அவன் கொடுக்குறான் பத்த சம்பளம், அதை வாங்கி வெளியில் இந்த பந்தா காமிகளை குறைச்சல் கிடையாது அவனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அண்ணனை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பரட்டு பரட்டுறாங்கன்னு டெய்லி. ஆமென், ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் பார்வன் வச்சு செஞ்சாலும் அவனுக்கு அந்த பெருமை போல பாருங்க. ஆமென், அங்கே நான் பானை
இறைச்சி பாத்திரத்து பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவேன், நல்லா சாப்பிட்டுருந்தேன் என்னை இப்படி கொண்டு வந்து விட்டியா அப்படின்னு முறுமுறுத்தானா. ஆமென், ஹல்லேலூயா. வாசிப்போம் 9 வசனம். அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்க, அவர் உங்கள் முறுமுறுப்பை அவர் உங்கள் முறுமுறுப்பை கேட்டார். கேட்டு என்ன பண்ணார், என்ன பண்ணார், காடைகள் அனுப்பினார். கேட்டு என்ன பண்ணார், மன்னாவை அனுப்பினார். மன்னாவும் காடையும் எதுக்கு வந்த பதில், முறுமுறுப்புங்க வந்த பதில். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் பிரியமாக விரும்பி கொடுத்தது மன்னா கிடையாது. யாருன்னா வந்து உங்களை ஏமாற்றி இது வரைக்கும் நம்ம வேறு வேறு மாதிரி பாட்டெலாம் பாடியிருக்கோம், ஒருவேளை செய்தி கூட கேட்டிருக்கலாம். பிரியப்பட்டு கொடுத்தது மன்னா கிடையாது ஆண்டர் விரும்பி. இவங்க முறுமுறுத்தாங்க, இவங்க பிடிவாதம் பண்ணாங்க, என் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறானுங்கன்றதுக்காக கொடுத்தது தான் மன்னா. அது ஒருவேளை பரத்துலேருந்து வந்திருக்கலாம். இருப்பினும் நல்லா கவனிங்க, எம்எல்ஏவன் டெல்யூ, ஒரு முக்கியமான சத்தியம், அவர் விருப்பத்திற்கு எதிராக, ஆமென் ஹல்லேலூயா, தன்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக. When God answers prayer against his will, ஆமென் ஹல்லேலூயா, God can even answer prayer against his will. ஆமென், அவன் சித்தத்துக்கு விரோதமாகவே அதை செய்தார். தான் சித்தத்துக்கு விரோதமாக இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுத்தார். ஆமென் ஹல்லேலூயா, என்ன பண்ணார், இஸ்ரவேலுக்கு ராஜாவை கொடுத்தார், தான் சித்தத்துக்கு விரோதமாக செய்தார். நான் வசனத்தை நான் வாசித்தேன், அந்த 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆங்கிலத்தில், ஆமென், The Lord heard their grumbling. Amen. Hallelujah. The Lord heard their grumbling. கர்த்தர் அவர்கள் முறுமுறுப்பை, உங்கள் முறுமுறுப்பை கேட்டார். நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆமென், நம்முடைய ஆண்டவர், ஆமென், ஜபத்தை கேட்குற ஆண்டவர் மட்டும் இல்லை, ஆமென், ஜபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவர் மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் நம்ம முறுமுறுப்பையும் கேட்பார். அது கேட்கறது மட்டும் இல்லை, அந்த முறுமுறுப்புக்கு பதிலையும் கொடுப்பார். கரங்களை தட்டி இந்த தேவனுக்காக ஆமென் ஹல்லேலூயா மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். He is not only a prayer answering God, He is also a God who will answer your grumbling. Amen. உன் முறுமுறுப்பையும் கேட்குற ஆண்டவர் நம்ம சேவித்து கொண்டிருக்கிறோம். ஏமேன், இப்படிப்பட்ட ஆண்டவரை எங்கம்மா பார்க்க முடியும், இப்படிப்பட்ட தெய்வத்தை எங்க பார்க்க முடியும். இந்த தெய்வத்தை நம்ம ஆராதிப்பதற்கு நாம் ஏமாத்துறோம், ஏமேன், நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். இந்த தேவனை நமது தேவனாய் நாம் வைத்து இருப்பதற்கு நான் ஏமாத்துறோம். இப்படிப்பட்ட தேவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. எவ்வளவு அன்பு வைத்திருந்தாலும் ஓ மேலேயும் என் மேலேயும், ஏமேன், ஓ மேலேயும் என் மேலேயும் எவ்வளோ அன்பு வச்சிருந்தா, ஏமேன், இந்த ஆண்டவர் நம்ம முறுமுறுப்பையும் கேட்டு அவருக்கு விருப்பமே இல்லைன்னா கூட அந்த விஷயத்தில் உனக்காக எனக்காக அந்த காரியத்தை செய்கின்றார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எடுத்துக்காட்டாக மன்னாவை பார்த்தோம், ஆமென், சவுல் ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோம். 1 Samuel 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 7 வசனத்தில் வாசிக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க, யாரை தள்ளவில்லை, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளிட்டாங்க, யார என்ன தள்ளிட்டாங்கன்றார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஒரு பெயர் இந்த இடத்துல 1 Samuel 8 அதிகாரத்தில், ஆமென், சவுலுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்தோம் ஏற்கனவே. என்ன 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 பேர் கொடுத்தோம், இல்லை அடம் பிடிச்சதுக்கு ஆமென் பதில், ஆமென், பிடிவாதத்தின் பதில் யார், சவுல். கர்த்தருக்கு இந்த இடத்துல ஒரு பேர், ஆமென், ஹல்லேலூயா, த ரிஜெக்டட் கிங், ஆமென், தள்ளப்பட்ட ராஜா. ஆமென், ஜனங்க யாரை ஏற்றுக்கொண்டார்கள், சவுலை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யாரை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், கர்த்தரை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், த ரிஜெக்டட் கிங். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை தள்ளிவிட்ட பிறகு அந்த இடத்துல கொண்டு வந்த ஒரு நபர் பேர் தான் சவுல். ஆமென், சால் வாஸ் எ ரீப்ளேஸ்மெண்ட். ஆமென், ஹல்லேலூயா, ரீப்ளேஸ்மெண்ட் கிங். எப்படி ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு பொருளை எங்கேருந்து எடுத்து இன்னொரு பொருள் அங்கே வச்சோன்னா வி கால் இட் ரீப்ளேஸ்மெண்ட், ரைட். ஆமென், சவுல் யார், ரீப்ளேஸ்மெண்ட் கிங். கர்த்தருடைய இடத்துல நம்ம எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அதுக்கு பேர் என்ன, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தானத்தில் வேறு யாரெல்லாம் அங்கே கொண்டு வருமோ, அவர் எதையெல்லாம் கொண்டு வருமோ அதுக்கு பேர் விக்கிரகம்.
ஆமென் ஹல்லேலூயா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க கர்த்தருடைய இடத்துல கர்த்தரை நிராகரித்து விட்டு கர்த்தரை ஒதுக்கி விட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ யார் யெகோவா தேவன் அவர்களுக்கு தி ரிஜெக்டட் கிங் தள்ளப்பட்ட 118 சங்கீதத்தில் வாசிக்கிறோம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு பாலை கல்லாயிற்று தள்ளிட்டாங்க ராஜாவை தள்ளிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க ஆமென் ஹல்லேலூயா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அவரை ஒதுக்கினாலும் சரி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் அந்த ஸ்தானத்திலே இல்லை இருப்பினும் அவர் இஸ்ரவேல் ஜனத்தோடையே இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா அவரை ஒதுக்கிட்டாங்க அவரை துரத்திட்டாங்க அவரை விரட்டிட்டாங்க ஆமென் ஹல்லேலூயா இதோ நான் வாசப்படலேருந்து கதவை தட்டுறேன்னு அர்த்தம் வீட்டுக்கு வெளியில் இருக்காருன்னு அர்த்தம் கரெக்டாக இல்லையா அந்த வசனத்தை ரொம்ப பயங்கரமாக சொல்லுவோம் பாவம் கதவு தட்டார் உள்ள வரத்துக்காக கதவு திறந்துறேன்னு உண்மையில் அர்த்தம் என்னன்னா அவரை துரத்தி வீட்டில் வெளியே வெளியே வச்சுக்கிறேன்னு அர்த்தம் ஆமென் ஹல்லேலூயா ஒதுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஆமென் ஹல்லேலூயா தள்ளப்பட்ட ராஜா ஆமென் அவர் இடம் கிடையாது நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுக்கல இருந்தாலும் இந்த தள்ளப்பட்ட ஆண்டவர் இந்த தள்ளப்பட்ட ராஜா ஆமென் அவர் தள்ளப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார் ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தி கேட்டிருக்க யாராவது ஒருவர் நீ ஆண்டவரை விட்டு நீ தூரம் போயிட்டினா நீ அவன் வாழ்க்கையில் நீ தள்ளி விட்டுட்டின இன்னைக்கு சொல்கிறாரு நீ என்னை தள்ளினாலும் பரவாயில்ல நீ நீ ஒதுக்கினாலும் பரவாயில்ல ஆமென் நான் தான் ஆமென் ஐ ஆம் தி ரிஜெக்டட் கிங் நான் தள்ளப்பட்ட ராஜாவாக இருக்கலாம் ஒருவேளை உன் வாழ்க்கையில் ராஜாவாக இல்லாமல் இருக்கலாம் பட் ஐ ஆம் யுவர் ஃபாதர் நான் உன்னுடைய தகப்பேன் நான் உன் தகப்பேன் எனக்கு நீ ஒருவேளை ராஜா என்ற ஸ்தானம் கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆமென் ஆனா தகப்பன் ஸ்தானத்தை யாராலையும் மாற்ற முடியாது ஐ ஆம் யுவர் ஃபாதர் ஆமென் நான் தான் கொண்டு வந்தேன் நான் உன்னை பெற்றெடுத்தேன் ஆமென் ஆண்டவர் சொல்றாரு ஆமென் நீ உன்னை பார்த்து சொல்றாரு நீ ஒருவேளை தூரம் போயிட்டே ஆண்டவரோட ஐ டோன்ட் நோ ஹூ ஆம் ஐ டாக்கிங் டு ஆமென் யார்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியல ஆண்டவர் சொல்றாரு நீ ஒருவேளை நீ தூரம் போயிட்டினா ஒருவேளை தேவனை கர்த்தரை அவருடைய ஸ்தானத்திலிருந்து வாழ்க்கையில் தள்ளிவிட்டாயிருந்தால் நீ அவர் ரிஜெக்ட் பண்ணாலும் சரி ஆமென் இந்த வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களையும் படைத்த என் தேவன் நம்ம ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம முறுமுறுத்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஆமென் அவருக்கு என்னம்மா ஆமென் அவருக்கு என்ன அவசியம் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னா உன்னை நீ எவ்வளவு நேசிக்கிறார் அவர் எவ்வளவு ஹவு மச் ஹி லவ்ஸ் அஸ் ஹவு மச் ஹி லவ்ஸ் அஸ் ஆமென் அவர் அன்புக்கு அளவே கிடையாது நீ ஒதுக்கிட்டாலும் ஜனங்களை அவரை ஒதுக்கினாலும் என்ன பண்ணுறாரு இஸ்ரவேலோடவே போயிட்டுருக்கிறாரு இஸ்ரவேலோடையே கடந்து போகிறாரு ஆமேன் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்கேயுமே நீ பார்க்க முடியாது ஆமேன் எட்ராய்ச்சியாக இருக்கணவே 1 Samuel 18 போவோமா ஆமேன் ஹல்லேலூயா ரைட் வாசிக்க வேண்டாம் நேரம் அதிகமாக இல்லை ஓகே நான் அப்படியே நான் சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க 1 Samuel 18 நம்ம துவக்கத்தில் வசனம் வாசித்தோம் ஆமேன் நிறையா நேரம் நான் துவக்கத்தில் ஒன்று சொல்லுவேன் அதுக்கப்புறமா வேறு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும் ஆமேன் ஹல்லேலூயா கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஓகே ரைட் இப்போது நான் அந்த கதையாக சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமேன் இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க ஆமேன் கோலியாத்தை முறியடித்து விட்டு கரெக்டாக சொல்லணும்னா தாவீது பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை ஆமென் வீழ்த்திய பிறகு இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க சவுலோட சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக வராங்க யுத்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க வீடு திரும்புகின்றார்கள் அவங்க வீடு திரும்பும் போது ஆமென் நல்லா கவனிங்க அவங்க வீடு திரும்புகிற அந்த நேரத்தில் ஆமென் அவங்களுக்கு எதிர்கொண்டு ஆமென் என்ன பண்ணுறாங்களாம் ஸ்திரீகள் பாடல் பாடிட்டு ஆடல் பாடலோடு என்ன பண்ணுறாங்க அவளை சந்திக்கிறாள் என்று வாசிக்கின்றோம் நல்ல கவனிங்க ஒரு பக்கம் இஸ்ரவேல் இராணுவம் யுத்த வீரர்கள் ஆமென் ஹல்லேலூயா 40 நாள் போராடி 41வது நாள் தாவீதினுடைய உதவியோட அந்த ஜனத்தை எல்லாம் பெலிஸ்தீரெல்லாம் விரட்டி அடித்து ஆமென் அவங்கள எல்லாம் கொள்ளை அடித்து கொள்ளையோட என்ன பண்ணுறாங்க கம்பீரமாய் ஆமென் யுத்த களத்திலிருந்து வெற்றியோடு வருகள் எப்படி வருவாங்க சும்மா கம்பீரமாக நெஞ்சை நிமர்த்திட்டு சவுல் முன்னால் கம்பீரமாக என்ன பண்ணுறாரு இராணுவத்தை நடத்திக்கிட்டு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வராரு நல்லா கவனிங்க அதுக்குள்ளாரியே இவங்க பெலிஸ்தரை வென்று விட்டார்கள் தாவீது கோலியாத்தை வீழ்த்தி விட்டான் என்ற செய்தி ஊருக்கு ஏற்கனவே வந்துடுச்சு ஊருக்கு வந்த உடனே ஆமென் ஹல்லேலூயா ஊர்ல இருந்த எல்லா ஸ்திரீகளும் எல்லா பட்டணத்துல தான் வந்தாங்களாம் என்ன பண்ணாங்க உடனே டக்கு டக்கு டக்குன்னு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு ஆமென் ஹல்லேலூயா பசங்களுக்கு சாப்பாடை ஊட்டிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு ஜூம் காலை போட்டாங்க
எல்லாம் சகோதரிகள் என்ன பண்ணாங்க, ஒரு ஜூம் கால் போட்டாங்க. ஜூம் கால் போட்டுட்டு, ஏய் தெரியுமா விஷயம், ஆமாமா நாங்களே கேள்விப்பட்டோம், வாங்க ஒரு பாட்டை எழுதுவோம். என்ன பண்ணாங்க, பாட்டை எழுதினாங்க. ஆமென். பாட்டை எழுதி அந்த பாட்டுக்கு டியூனை வேற போட்டு, ஆமென் ஹல்லேலூயா. அதுக்கு அந்த டியூன் போட்டதுக்கு இசையமைப்பாளர்களையும் தெரிந்து கொண்டு, அதுக்கு ஏன்னா போட்டிருக்க கீத வாத்தியங்கள் மேளங்கள் எல்லாத்தோடையும் வந்தாங்களா, கிண்ணறங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாங்களாம். ஆமென். ஒரு பெரிய பேண்டையும் ஆர்கனைஸ் பண்ணி பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி, ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு செஞ்சிருக்கான் பாருங்க. இவங்க திரும்பி ஊருக்குள்ள வரத்துக்குள்ள காலையில யுத்தம் முடிஞ்சது, மத்தியானம் முடிஞ்சிருக்கு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சாவடிச்சுட்டு திரும்பி வராங்க. சாயங்காலத்துக்குள்ள இந்த ஸ்திரீகள் எல்லாம் சேர்ந்து வீட்டு வேலையை முடிச்சு சமைச்சிட்டு பாட்டை ஏற்று இசை அமைத்து இசை அமைப்பாளர்களை வைத்து, அப்போ ஒரு அக்கா டக்குன்னு ஜூம்ல கை தூக்குனாங்க. ஏய் என்ன நீ கை தூக்குற, யகோ பாட்டு பாடினா மட்டும் போதுமா, டான்ஸ் போடுவோமே, ஆமென் ஹல்லேலூயா, என்ன பண்ணலாம், டான்ஸ் போடுவோம் அப்படின்னு டான்ஸ் ஸ்டெப்பும் ஆமென் டங்கா டங்கா டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு கொரியோகிராஃப் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணிட்டாங்க. ஸ்திரீகள் சும்மா கிடையாது, தே ஆர் வெரி வெரி இண்டஸ்ட்ரியஸ், வெரி வெரி இண்டஸ்ட்ரியஸ், வெரி எஃபெக்டிவ். ஆமென் ஹல்லேலூயா. வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஆமென் இவனுங்க உள்ள வரதுக்குள்ள பாட்டை வேற எழுதி டியூனை போட்டு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு கொரியோகிராஃப் பண்ணிட்டேன். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பக்கம் சவுல் ராஜா என்ன பண்றாரு, இப்படி கம்பீரமா அப்படியே கேடகத்தோட பட்டயத்தோட எடுத்துக்கிட்டு ஈட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்து வராரு, நாங்கள் வென்று விட்டோம் என்று. ஆனால் ஊருக்குள்ளேருந்து ஒரு சேனை எழும்புது, இப்போ ஊருக்குள்ளேருந்து ஒரு சேனை எழும்புது. இந்த சேனை கிட்ட பட்டயம் கிடையாது, கேடகம் கிடையாது, ஈட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வாயில் மட்டும் ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு. ஏமேன். அதை எடுத்துட்டு ஏமேன் இந்த சேனை எந்த சேனையை மீட் பண்ணுது, ஏமேன் ஹல்லேலூயா, சவுலையும் அவனையும் மீட் பண்ணுறாங்க. வாயத்தில் வாசிக்கிறோம் எதிர்கொண்டு வந்தாங்களாம், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் தே கேம் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ். எப்படி போட்டிருக்காங்க பாரு நக்கலா, ஜாய்ஃபுல் சாங்கா இது, ஐ மீன் ஹல்லேலூயா, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியும் அந்த சாங்குக்கு அப்புறம். ஐ மீன் தே கேம் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ், ஐ மீன் ஹல்லேலூயா. பைபிள் எதற்கும் சர்க்காசம் இருக்கு, ஐ மீன் மக்களாக எழுதுறாங்க, ஐ மீன் ஹல்லேலூயா, தே கேம் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ் ஹல்லேலூயா. இந்த சேனை என்ன பண்ணிச்சு, ஆயுதமே இல்லாத ஒரு சேனை எதிர்க்க வந்தது. ஆமென் ஹல்லேலூயா. எதுவுமே இல்லாத ஒரு சேனை வந்துடுச்சு. ஆமென். இப்போ இந்த ரெண்டு சேனையும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றார்கள். ஆமென் ஹல்லேலூயா. பாட்டு தொடங்குது. ஆமென் ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். ஆதியாகமம் 3:15 எப்படியாக நம்ம வாசிக்கின்றோம். ஆமென். உனக்கும் ஸ்திரீக்கும், ஆமென், அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும், ஆமென், நான் பகையை உண்டாக்குவேன். ஆமென். திரும்பியும் வாசிக்கிறோம், அவன் அவர் என்ன பண்ண, உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிகாலை கடிப்பாய். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கமா போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வசனம் வாசிச்சிங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் ஆரம்பிச்சுட்டார் வேலையை ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. சவுல் ராஜா வர்றான், ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ராஜா எதிர்க்க வர்றான். ஆண்டவர் அன்னைக்கு தொடங்கினார் யுத்தத்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் ஆமென், நான் பகையை உண்டாக்குவேன். அன்னைக்கு அந்த யுத்தம் தொடங்கிச்சாங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்திரீகள் எவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க, எங்கே இருந்தாங்க ஸ்திரீகள் அந்த நாட்டில், எங்கே இருந்தாங்க இன்னைக்கு விட்டுருங்க, அன்னைக்கு எங்கே இருந்தாங்க, ஆ எங்கே இருந்தாங்க, மறைத்து வைக்கப்பட்ட மகத்துவம். ஏமேன். ஸ்திரீகளுக்காக ஏமேன் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. வீட்டுக்குள்ள இருந்தவங்க நல்லா கவனிங்க, சவுலோடு இருந்த எந்த யுத்த வீரருக்கும் தலைவனுக்கும் தளபதிக்கும் இல்லாத தைரியம். யாருனா ஒருத்த சவுகள்கிட்ட போயிட்டு நீ 1000 தான் கொன்ற, தாவீது 10,000 கொன்றன்னு சொல்ல முடியுமா, ஊர் ஆம்பளையாச்சும் சொல்ல முடியாது. ஏமேன். ஆனா ஸ்திரீகள் பாட்டு எழுதி முறை முறையா பாடினாங்களாம், போட்டிருக்கு. ஆமென். ஒரு வாட்டி பாடலையா, கோரஸ் ஒரு பாட்டில் நல்லா இருக்கு, பல்லவி அனுப்பல்லவி ஸ்வரணம் எல்லாம் இருக்கு, பல்லவி தான் அடிக்கடி பாடினே இருப்போம். ஆமென். இவங்க அதை பல்லவியா போட்டு ரெஃப்ரேன் அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில், திஸ் ரெஃப்ரேன் டிஸ்பிளே சால் அப்படின்னு போட்டிருக்கு. பல்லவியா முறை முறையா ஸ்திரீகளுக்கு இந்த வெப்பன் தெரியும். ஒரு விஷயத்த அதே ரிப்பீட் பண்ணினே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும். ஆமென். ஆண்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆமென், என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வரம் அது, கிருபை, ஒரே கரெக்ட் அது ரிப்பீட்டே பண்ணிட்டேக்கான்னு வச்சுக்கோ. ஆமென். முறை முறையா பண்ணாங்களாம். ஆமென் ஹல்லேலூயா. எந்த ஆம்பளைக்கும் இல்லாத தைரியம். ஆமென். கூட இருந்த தளபதி யுத்த வீரர் கூட சொல்லியிருக்க மாட்டான், ஐயா நீங்கள் 1000 தான் கொண்டீங்க, 10,000 இன்னும் 1000 தினமாவன் நிலமை.
ஆனா இவங்களுக்கு வந்தது பாருங்க தைரியம். ஒரு பாட்டில் ராஜாவை கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவை கலாய்த்து விட்டு போயிட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஆமென். மறைத்து வைக்கப்பட்ட மகத்துவம் அன்னைக்கு தேவன் ஸ்துரிக்கும், உனக்கும் ஸ்துரிக்க என்ன பண்ணுவேன், பகையை உண்டாக்குவேன். உண்டாக்க ஆரம்பித்தார், உண்டாக்க ஆரம்பித்தார். நல்லா கவனிங்க, ஜனங்கள் எதை வேண்டும் என்று விரும்பி கேட்டார்களோ, இல்லை எனக்கு இது வேணும், எனக்கு ராஜா வேணும், ஆமென். அதுக்கு கொடுத்த பதில் தான் சவுல். அதே ஜனம் இன்னைக்கு சவுல் என்ன பண்ணுச்சு, தள்ளி விட்டு விட்டது. ஏன்னா அவனுக்கு 1000 கொடுத்து இன்டைரக்டாக நீ ராஜா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த பாட்டு மூலம் அவனுக்கு, அவ்வளோதான். இந்த பாட்டு எழுதுறவங்க, பாட்டு பாடுறவங்க பெரிய பிரச்சனைனா பாட்டு பாட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. தாவீதுக்கு விருத்த சேதனம் இல்லாத பிலிஸ்தீனை பார்க்கிலும், விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலனோட தான் பாதி பிரச்சனை அவனுக்கு, முக்காவசி பிரச்சனை அவனுக்கு அவனதான். ஆமென், விருத்த சேதனம் பிரச்சனை அப்பயே போயிட்டான். இந்த விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலனை வச்சு நான் வாழ்க்கை ஃபுல்லாக பாடுபட்டான். பாட்டை பாட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, டாடா பாய் சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க, எதை ஜனங்க வேண்டும் என்று வாங்கினார்களோ, அடம் பிடிச்சு பிடிவாதம் பிடிச்சு அதை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களே அதை வேணான்னு ஒதுக்கிட்டானுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில் ஆமென் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி ஜீமா, ஆமென். ஆனால் அது கிடைத்த பிறகு, பெற்று கொண்ட பிறகு அப்படியே தள்ளிடுவோம், வெறுத்துருவோம், பண்ணியிருக்கோமா இல்லையா? ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். தைமான நான் சீக்கிரம் முடிச்சுடுறேன். ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் இல்ல, ஜெபத்துக்கு மட்டும் பதில் சொல்லுகிற ஆண்டவர் இல்ல, முறுமுறுப்புக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவராய் காணப்பட்டுகின்றார். ஆனா நீ அவரை தள்ளிவிட்டாலும் சரி, இன்னைக்கு அந்த தள்ளிவிட்ட ராஜா ஆமென் உன்னை தள்ளிவிடல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீ வேணா அவரை தள்ளி விட்டுருக்கலாம், but he never rejected you. You may have rejected him in your life. அவர் ஒருபோதும் உன்னை தள்ளவே இல்லை. ஆமென். இளைய குமாரன் சொல்றான், எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிடுவாங்களே. தகப்பனுடைய அன்புக்கு ஈடான வேற அன்பு கிடையாது அந்த உலகத்துல. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தகப்பனாக இயேசுவுக்கு உன் மேல வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் பார்க்கிலும் வேற ஒரு அன்பு கிடையாது, ஓடோடி வரான். ஆமென், ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட தகப்பன், இளைய குமாரன், கெட்ட குமாரன், அந்த ஓமேலியும் தகப்பனை அவன் தள்ளி விட்டு வெறுத்து விட்டு சொத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுறான். ஆனா அந்த தள்ளப்பட்ட தகப்பன் கைவிரித்த வண்ணமாய், ஆமென், ஹல்லேலூயா. அவர் நினைச்சா பிள்ளைய தள்ளி விட்டுருக்கலாம், இருப்பினும் அவர் அவனை சேர்த்து கொண்டார், இருப்பினும் அவரை சேர்த்து கொண்டார். ஒருவேளை இந்த ஆண்டு வரை விட்டு நீ ரொம்ப தூரமா போயிருந்தா, இன்னைக்கு கம் பேக், கம் பேக். இந்த பாடலை பாடும் பொழுது நீ ஆராதித்துக் கொண்டே கத்தரிடத்துல நீ ஒப்புரவாகும்படியாக கத்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமம் சுகமுண்டு, அவர் நாமமே தூரமதே, அவர் நாமம் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே இயேசுவே. இயேசு நாமம் ரதரபனே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்து சுகமுண்டு. சொல்லுவோம் அந்த நாம, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்து சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், ஓ மமரே தேரபன, இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்வே. ஓ சத்தங்களை உயர்த்தி
namam yesu namam yesu namam ogribada shakadar yesu namam yesu namam tiramba 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 come on say his name again yesu namam rigada rabala shakadaraba oh oh tirivi varuya yesu namam yesu namam war go away na kanaisya varumare yesu namam yesu oh we bless your name yesu namam yesu namam vargave kadaisiyaga yesu namam yesu namam yesu namam yesu namam yesu namam yesu namam vargave oh avan namam vargave varga 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 இருப்பவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாழ்கவே 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 உயிரோடு எழுந்தவரே நீர் வாழ்க மரணத்தை வென்றவரே நீர் வாழ்க thank you jesus பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்படுதான ஆண்டவரே ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தம்முடைய ஜனத்தோடு கூட கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே நீர் இடைப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறது ஐயா உம்முடைய வார்த்தையானது ஒரு மறுரூபத்தை உம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கொண்டு வர கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தர் தாமே ஆண்டவரே மகிமைப்படுவீராக கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக பெயராய் ஆசீர்வதிப்பீராக வியாதியஸ்தர்களை நினைக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துவீராக விடுவிப்பீராக குணப்படுத்துவீராக தேவைகளை கர்த்தர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமாய் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அருமையான சகோதரன் ஜெபக்குமார் அவருடைய மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஏற்பட்ட விபத்திலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்து பாதுகாத்தீரே தொடர்ந்து நல்ல பரிபூர்ண சுகத்தை நீர் தருவீராக மகள் துளசிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கிட்னியில் உள்ள ப்ராப்ளத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே அற்புத சுகத்தை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே எல்லா துதி கன மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யூனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் ஆமென் அல்லேலூயா